தியத்தலாவ பகுதியில் கோர விபத்து, உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பரிதாபமாக உயிரிழப்பு. மட்டக்களப்பில் காணாமற் போன மாணவன் சடலமாக கண்டெடுப்பு. கட்டுமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்க புதிய திட்டம். லட்சக்கணக்கில் மோசடி, பொதுமக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். மூடப்படும் மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. இலங்கையின் அரச இணையதளங்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விசேட அறிவிப்பு. தியத்தலாவ கார் பந்தய போட்டியின் போது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களுள் 8 வயதுடைய சிறுமி ஒருவருடன் பார்வையாளர்கள் இருவர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய நால்வரும் குறித்த பந்தய போட்டியில் கடமையாற்றிய அதிகாரிகள் என்பதுடன் சிறுமியை தவிர உயிரிழந்த ஏனைய அனைவரும் ஆண்கள் ஆவர். தியத்தலாவ கார் பந்தய போட்டியின் போது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்ற ஃபாக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ் 2024 காரோட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. போட்டியில் பங்கு பெற்றிய பந்தய கார் ஒன்று பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எல்பிட்டிய அவிதாப பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றும் கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டி ஒன்றும் கொள்கலன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 68 வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவரது 10 வயது பேரனும் 7 வயது பேத்தியும் உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவரின் மனைவி, மகள் மற்றும் 18 வயது பேரன் ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை எல்பிடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரிய போரத்தீவு பகுதியைச் சேர்ந்த மாணவன் காணாமற் போயிருந்த நிலையில் நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் பெரிய போரத்தீவிலிருந்து களுவாஞ்சிக்குடிக்கு தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவனை இவ்வாறு காணாமற் போன நிலையில் பட்டிருப்பு பாலத்திற்கு கீழான ஆற்றுப்பகுதியிலிருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து களுவாஞ்சிக்குடிக்கு தனியார் வகுப்பு செல்வதாக கூறி சென்ற மாணவன் வீடு திரும்பாத நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு இருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்று குறித்த மாணவனின் சடலத்தை கண்டெடுத்துள்ளனர். இந்நிலையில் மாணவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு நியாயமான விலையில் கட்டுமான பொருட்களை வழங்குவதற்கு விலை சூத்திரம் போன்ற மதிப்பீடு விலை வரம்பை வர்த்தக அமைச்சகம் அறிமுகப்படுத்த உள்ளது. அதன்படி சீமேந்து, வர்ணப்பூச்சு, உருக்கு கம்பிகள் மற்றும் மின்வயர்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுக்கு மதிப்பிடப்பட்ட விலை வரம்பு அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கம், நிதி அமைச்சகம், நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையம் மற்றும் வர்த்தக அமைச்சகம் ஆகியவை இறக்குமதி வரிகள், சுங்க வரிகள் மற்றும் பிற இறக்குமதி கட்டணங்களை கருத்தில் கொண்டு புதிய விலை வரம்பை அங்கீகரித்துள்ளன. அதன் பின்னர் நுகர்வோர் குறிப்பிட்ட பொருட்களின் உண்மையான விலையை அடையாளம் காண முடியும் என சுட்டிக்காட்டி ட்டப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஏற்கனவே மதிப்பிடப்பட்ட விலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விலை வரம்பு புதுப்பிக்கப்படும். இதேவேளை ஒரு வர்த்தகர் நியாயமற்ற விலையை நிர்ணயிக்கும் போது நுகர்வோர் விவகார ஆணையத்திடம் புகார் செய்யலாம் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வர்த்தகர்கள் அதிக லாபம் ஈட்டுகிறார்களா என்ற தகவலையும் நுகர்வோர் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அஞ்சல் திணைக்களத்தை முன்னிலைப்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் அபகரிக்கும் மோசடி அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள முக்கியஸ்தர்களை கண்டுபிடிக்கும் வகையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி இந்த மோசடி கைபேசி உரிமையாளர்களுக்கு அனுப்பப்படும் பொதுவான குறுஞ்செய்தி வடிவில் உள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் செலுத்தப்படாத சுங்க கட்டணம் அல்லது தவறான விநியோக முகவரி என்று தெரிவிக்கப்படும் செய்தியை கிளிக் செய்யும் போது அரசாங்கத்தின் அஞ்சல் துறையின் மாதிரியை கொண்ட இணையதளத்திற்கு திருப்பி விடப்படுகிறது. பின்னர் அவர்கள் தனிப்பட்ட மற்றும் கடன் அட்டை அல்லது செலவு அட்டை விவரங்களை உள்ளீடு செய்து 99 ரூபாவை செலுத்துமாறு கோரப்படுகிறது. இந்த செய்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர்களில் பொதிகள், தேசிய அடையாள அட்டைகள் அல்லது அஞ்சல் அல்லது காவல்துறை அனுமதி அறிக்கைகள் விநியோகங்களை எதிர்பார்த்த பெரும்பாலானோர் தமது விவரங்களை உள்ளீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பௌர்ணமியை முன்னிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி மதுபான சாலைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வெசாக் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் மே 22, 23, 24ஆம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரச இணையதளங்கள் பெரும்பாலானவை முக்கியமான பாதுகாப்பு சாக்கெட் லேயர் சான்றிதழை கொண்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இதுவே இணைய பாதுகாப்பின் இணைப்பை உறுதி செய்யும் அடிப்படை கூறாக உள்ளமையால் குறித்த சான்றிதழ் இல்லாமையானது பயனர்களின் முக்கிய தரவுகளை ஆபத்தில் ஆழ்த்தவுள்ளது. நாட்டில் உள்ள 130 அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களின் சுயாதீன பகுப்பாய்வில் குறைந்தது 35 வலைத்தளங்கள் சாக்கெட் லேயர் சான்றிதழ்களை கொண்டிருக்கவில்லை. எனவே தரவு குறியாக்கம் செய்யப்படாத இணையதளங்கள் எளிதாக திருடப்படலாம் அல்லது கையாளப்படலாம். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் எடுக்கப்பட்டுள்ள அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் முக்கிய இணைய பாதுகாப்பு ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு வகுத்த தகவல் மற்றும் இணைய பாதுகாப்பு கொள்கைகளை பல அரச இணையதளங்கள் மீறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாத ஆரம்பத்தில் கல்வி அமைச்சின் இணையதளம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையானது ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பாதைகளை மாற்றுவதாக அறிவித்துள்ளது. ஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் நிலை காரணமாக பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐரோப்பாவுக்கான விமான சேவை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விமானத்திற்கு கூடுதல் எரிபொருள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமானம் சுமந்து செல்லும் எடையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லண்டன் செல்லும் விமானங்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக புறப்படும் எனவும் இதனால் லண்டன் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நேர மாற்றத்தினால் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் பயணிகளுக்கு மாற்று விமானங்கள் மற்றும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.